வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய முதுமை என்கிற சிறந்த ஒரு கவிதைக்கான விளக்கம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்முடைய சேனலை பார்த்துட்டு வாங்க. நிறைய கவிதைகள், சிறுகதைகள், நாடகம் இந்த மாதிரி நிறைய போட்டிருங்க. எல்லாமே நீங்கள் பிளேலிஸ்ட்குள்ளே போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதுமை என்கிற வார்த்தை யாருக்குமே வந்து ஒரு பிடிக்காத வார்த்தையாக மாறி வருகிறது. ஏன்னா நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும், இல்லை ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்றோம். ஆனால் முதுமை என்பது கூட ஒரு முழுமையான ஒரு நிலை தான். அப்போது முழுமையை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா முதுமைனா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கான ஒரு கவிதையை தான் அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருக்காரு. வாங்க கவிதையை பார்க்கலாம். கவிதை இப்படி ஆரம்பிக்கிறாரு. முதுமை நிமிஷக்கரையான் அரித்த ஏடு, இறந்த காலத்தையே பாடும் கிழிந்த இசைத்தட்டு, ஞாபகங்களின் குப்பைக்கூடை, வியாதிகளின் மேய்ச்சல் நிறம், காலத்தின் குறும்பால் கார்ட்டூன் ஆகிவிட்ட மாமிச ஓவியம், வாழ்க்கை வாக்கியத்தின் உணர்ச்சிக்குறியாயிருந்த உடல் வளைகிறது கேள்விக்குறியாக, விடைகளெல்லாம் புதிர்களாகும் விரக்தியில் இந்த வில் வளைகிறது, மரணத்தை உயிர் மணக்க இந்த வில் முடிய வேண்டுமா, உயிர்களுள் தான் ஆயுதம் என காட்ட நடக்கும் பாதையெல்லாம் காலோடு கோல் சுவடு, மறுப்பது போல் தலையாட்டம் வாழ்வையா மரணத்தையா, கருப்பை தோய்ந்த சாயம் வெளுக்கிறது காலச் சலவையில் இதுதான் கேசங்களின் அசல் நிறமோ, அப்படியென்றால் முதுமை மனிதனின் நிஜ வடிவமோ, இளமை ஒப்பனையோ நரை, இந்த நரை எவ்வளவு வெள்ளம் வடிந்து போன பின் நுரையா, ஓ இது மூச்சுக்குதிரை ஓடி களைத்து தள்ளும் நுரை, நரை இந்த நரை விதவை இயக்கங்களின் வெள்ளாடை, வெற்றிலை போட்ட அனுபவங்கள் தடவி விட்டு சென்ற சுண்ணாம்பு, சுருக்கங்கள் இந்த சுருக்கங்கள் உயிர் எழுதி கொண்டிருக்கும் ராஜினாமா கடித வரிகள், இருமல் இது இருமல் அல்ல மரணம், உயிர் வீட்டு கதவை இடிக்கும் ஓசை, கண்கள் ஒளிமங்கிய தீபங்கள், செவிகள் போரில் கிழிந்த பறைகள், நாவு கருகிப்போன திரி, நாசி படுத்துவிட்ட வேட்டை நாய், மெய் வெறும் சாம்பல், உலகத்தையே புரட்ட நிம்புகோள் ஏந்தும் வாலிபத்தின் முன் தான் புரளாமல் இருக்க ஊன்றுகோள் பிடிக்கும் முதுமை தலைகுனிகிறது, இளமைக்கு போர்க்களத்து நிராயுதபாணி முதுமை, சமாதான காலத்து ஆயுதபாணி முதுமை, போதிமர நிழல்தான் ஆனால் சிலர்தான் இங்கே புத்தர்களாகிறார்கள், பலர் உறங்கி விடுகிறார்கள் என்று முடிக்கிறார். முதுமை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு காலத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமாக நினைக்கப்படலனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்த முதுமைன்றது. ஏன்னா முதியோர் இல்லங்கள்லாம் பெருகி கொண்டு வரக்கூடிய சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கவிதையை படிக்கிறது வந்து உண்மையிலே பொருத்தமானதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இளமை காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வயசான பிறகு எப்படி இருக்கும்ன்றது தெரியாது. ஆனால் நம்ம நிறைய வயசானவங்களை பார்க்கும்போது அவங்க படுற கஷ்டங்களை பார்க்கும்போது ஐயோ நம்மளுக்கும் வயசானால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் வரும் சரிங்களா. அதனால் நம்முடைய அந்த முதுமை காலத்தை நம்ம சரியாக கடக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்லவர்களாக நாம் வாழும்போது தான் பின்னால் நமக்கும் சில நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இந்த கவிதையிலையும் ரொம்ப அழகாக வந்து முதுமையை வர்ணிச்சிருப்பார் அப்துல் ரஹ்மான் அவர்கள். எப்படி வர்ணிக்கிறார் பாருங்கள். முதுமை என்பது நிமிஷக்கரையான் அரித்த ஏடு என்கிறார். அதாவது நிமிஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்நாளை அழிச்சிக்கிட்டே வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அழித்த நம்முடைய நிமிடங்களுடைய மொத்த தொகுப்பு தான் இந்த முதுமை. இறந்த காலத்தையே பாடும் கீறல் விழுந்த இசைத்தட்டு அப்படின்றார். அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய இசைத்தட்டு வச்சுக்கிட்டு அது மூலமாக தான் வந்து பாடல் கேட்பாங்க. நம்ம திரைப்படத்தெல்லாம் கூட பார்த்துருப்போம். அந்த இசைத்தட்டு கீறல் விழுந்ததுன்னா திரும்ப திரும்ப ஏற்கனவே ஓடின அந்த பாடல் வரிகளையே நமக்கு வந்து பாடி காட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முதுமை அப்படின்ற ஒன்று வந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், நான் ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா, அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா, இப்படி நீ எல்லாம் இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட பேசியிருக்க தெரியுமா அப்படின்ட்டு
இறந்த காலத்தையே திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இசைத்தட்டு போல தான் இந்த முதுமை இருக்கும் அப்படின்றார். அதே போல் ஞாபகங்களின் குப்பைக்கூடை என்றார். ஏன் குப்பைக்கூடை அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்களை தான் நிறைய அந்த குப்பைக்கூடைக்குள்ளே போட்டு வச்சுருப்போம், தேவையானதெல்லாம் பத்திரப்படுத்தியிருப்போம். ஆனால் அந்த மனசு இருக்குது, அது தேவைப்படக்கூடியதை அதிகமாக வந்து சேகரிக்காமல் தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணோம், சேகரித்து வச்சுருக்கோம். எப்போயோ ஒரு தடவை வந்து யாருக்குடியோ சண்டை போட்டது, அடி வாங்கினது, அடித்தது, சில சொன்ன வார்த்தைகள், சில செய்த செயல்கள், இதெல்லாம் என்ன பண்ணோம், நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மனசை காயப்படுத்தக்கூடியது, ரணப்படுத்தக்கூடியது, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அதாவது நல்ல விதங்களில் ரொம்பவே வந்து ஏண்டா வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எல்லாம் உருவாக்கும். அப்படிப்பட்டதெல்லாம் வந்து குப்பை தான், அதை நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நம்ம பார்க்க முடியாது. அப்போ நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடியது தான் வந்து நல்லது, எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடியது கண்டிப்பாக கெட்டது தான். அதனால் அது குப்பை கூடுன்றாரு. வியாதிகளின் மேய்ச்ச நிலம்ன்றார். என்னென்ன வியாதி வரும்னு தெரியாது வயசானா, அது என்ன பண்ணும், ஒரு மாடு மேய்ச்ச நிலத்தில் கொண்டு போய் விட்டால் அங்கங்கே போய் மேய்ஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி முதுமை காலத்தில் நம்முடைய உடல் மீது என்னென்ன நோய்க்குரிமையோ வந்து மேய்ஞ்சிட்டு போகுது, அதனால் அது மேய்ச்ச நிலம்ன்றார். காலத்தின் குறும்பால் கார்ட்டூன் ஆகிவிட்ட மாமிச ஓவியம் என்கிறார். நம்முடைய உடல் ஓவியம் போன்றது எப்போ, இளமை காலத்தில். ஆனால் காலத்தினுடைய குறும்பால் கடைசியில் அது என்ன ஆகுது, கார்ட்டூன் ஓவியம் ஆகிடுது. கார்ட்டூன்றது கேலி சித்திரம். இளமை காலத்தில் ஒரு அழகான ஓவியம் போல் இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பு வயசான என்ன ஆகிடுது, அதே கார்ட்டூனில் வரைஞ்ச மாதிரி மற்றவங்கள்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய வடிவம், தோல் சுருங்கி முடியெல்லாம் நடச்சு போய் நடக்கிறதையே வந்து கூணி குறுகி நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அது பார்க்குறது கார்ட்டூன் மாதிரியே இருக்கும் அப்படின்றார். வாழ்க்கை வாக்கியத்தின் உணர்ச்சிக்குறியாக இருந்த உடல் வளைகிறது கேள்விக்குறியாக. ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி நம்ம இருந்தோம், ஒரு உணர்ச்சிக்குறி மாதிரி இருந்தோம், அட நாமளாக எப்படி அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி உடம்பு வளைஞ்சு போய் வயசாகி கேள்விக்குறி மாதிரி ஆகிட்டோம். இந்த கேள்விக்குறியாகன்றது வெறும் உடம்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் நம்முடைய மனசு, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடு எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு கொஞ்சம் தூரம்தான் இருக்கும் நம்ம போகக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு நம்மளால் வந்து எளிமையாக போக முடியாது. மற்றவங்களாம் சாதாரணமாக நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த கொஞ்சம் தூரத்தை கண் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, எப்படிடா அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரப்போகிறோம், கீழே உட்காரணும், மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது, எப்படிடா உட்கார போகிறோம், ஒரு வாய் சாப்பிட்டாவே வந்து சாப்பாடு உள்ளே போகல, எப்படிடா இதை சாப்பிட்டு முடிக்க போகிறோம். அப்போது இது எல்லாமே வினாக்களாக வரும். அப்போ முதுமை என்பது வினாக்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு. இன்றைக்கெல்லாம் வந்து தேர்வுக்கு என்ன பண்ணுறாங்க, 20,000 வினா விடை, 50,000 வினா விடை, 70,000 வினா விடை போடுறாங்க. அந்த மாதிரி பல லட்சம் வினாக்களை ஒருங்கிணைந்தது தான் வந்து இந்த முதுமை பருவம்னு சொல்லணும். அதுக்கடுத்து சொல்கிறார் பாருங்கள், விடைகளெல்லாம் புதிர்களாகும் விரக்தியில் இந்த வில் வளைகிறது. மரணத்தை உயிர் மணக்க இந்த வில் ஒடிய வேண்டுமா அப்படின்ற இந்த மரணத்தை ரொம்ப ஒரு சிறந்த ஒரு மனமிக்கதாக மாற்றணும் அப்படின்னா இந்த வில் ஒடியணுமா அப்படின்றார். ஏன்னா காலங்காலமாக வளைஞ்சிட்டோம், யார் யாருக்கோ எவனுக்கோ வளைஞ்சு கொடுத்துட்டோம். வளைந்து 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 கடைசியில் முதுமையில் இந்த வில் ஒடிய வேண்டுமா? அந்த நம்ம முதுகு வளையுது இல்லையா, அதை வந்து ஒரு வில்லுக்கு ஓமையாக சொல்கிறார். சரிங்களா, எல்லாமே புதிர்கள் ஆகுது, எதுவுமே வந்து புரியலை வயசான காலத்தில் வந்து, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எதுவுமே புரியலை. அதை சொல்கிறார், உயிர்களுள் தான் ஆயுதம் என காட்ட நடக்கும் போதெல்லாம் காலோடு கோல் சுவடு என்கிறார். அதாவது எல்லா உயிர்களையும் ஆட்சி பண்ணக்கூடிய ஆள் நான் தான் அப்படின்னு காட்டுகிற இனம் மனித இனம். ஆடு மாடு கோழி பன்னி நாய் யானை சிங்கம் புலி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, அடைச்சாச்சு, ட்ரைனிங் பண்ணி கொடுத்தாச்சு, அதை கொண்டு போய் ஜூவில் அடைக்கியாச்சு, அதை வச்சு நம்ம ஒரு காட்சி பொருளாக மாற்றியாச்சு. இந்த உலகத்தில் டைனோசர் இருந்தால் அதை கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம், கடைசியில் கொண்டு போய் சர்க்கஸில் சேர்த்துருப்போம். அப்படி எதையுமே விட்டு வைக்கிறது இல்லை, அப்படி எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணக்கூடியவன் நான் அப்படின்றதுனால என்னவோ நடக்கக்கூடிய பாதையில் எல்லாமே காலோடு கோல் சுவடு அப்படின்றார். கையில் கோலை வச்சுட்டே சுற்றுறோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே வந்து அவர் கிண்டல் பண்ணுறார். ஏன்னா
உலகத்தையே நான் தான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மனித இனம் வயசான பிறகு என்ன ஆகுது, அவனே அவனால் ஆட்சி பண்ண முடியல. ரெண்டு காலில் நடந்துட்டு இருந்தவன் மூன்று காலால் நடக்கக்கூடிய, ஊன்று கோளால் நடக்கக்கூடிய சூழல் உருவாகுது. அப்போ காலை நம்பி இல்லை, ஒரு கோளை நம்பி நடக்கக்கூடிய சூழல் உருவாகி விடுகிறது. சரிங்களா? அதனால் தான் தான் என்கிற கர்வம் மனிதனுக்கு வந்திருக்கக்கூடாது. ஒருவேளை வரலன்னா மற்ற மிருகங்கள் போல் நாலு காலில் நடந்துட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றத சொல்கிறார். மறுப்பது போல் தலையாட்டம் வாழ்வையா மரணத்தையா என்கிறார். அப்போது நான் இதெல்லாம் வந்து இல்லை, இதெல்லாம் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், இவ்வளோதான் நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றதுக்கான ஒரு தலையாட்டமாக இது. ஏன்னா வயசான தலை லேசாக ஆடும் இல்லையா, அந்த தலை ஆடுறது மறுப்பது போல் இருக்கிறது. வாழ்வை மறுக்கவா மரணத்தை மறுக்கவா, இல்லை இல்லை எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்றதுக்காக தலை ஆடுதா, அல்லது மரணமே வேணாம் அப்படின்றதுக்காக இந்த தலை ஆடுகிறதா? ஏன்னா வயசாக நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும், இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழணும் அப்படின்னு தோணும். என்னப்பா செத்து போகிறியா அப்படின்னா, இல்லை இல்லை வேணாம் வேணாம் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும் அப்படின்னு தோணும். ஏன்னா வயசான காலத்தில் நம்மளாம் திருந்தோம், நிறைய தவறுகளை பண்ணியிருப்போம், திடீர்னு ஞான உதயம் வரும், திருந்திடுவோம், திருந்தினப்புறம் நல்லவங்களாக வாழணும்னு யோசிப்போம், அப்போது இறந்து போவதற்கு நமக்கு வாய்ப்பு வேணாம் அப்படின்னும். அதனால் இந்த தலையாட்டம் எதை மறுக்க, வாழ்க்கையா அல்லது மரணத்தையா அப்படின்னு கேள்வி கேட்குறார். கருப்பை தோய்ந்த சாயம் வெளுக்கிறது காலச்சலவையில், இதுதான் கேசங்களின் அசல் நிறமோ? நம்ம வயசான பிறகு என்ன பண்ணும், டை அடிச்சுக்குவாங்க, முடிக்கான நிறத்தை கருப்பு நிறத்தை பூசிக்கும், என்ன வெள்ளையாயிடும் முடி. அப்போது வயசான பிறகு இந்த முடி வெள்ளையாயிடுதுன்னா அப்போ இதுதான் உண்மையான நிறமா? ஏன்னா கடைசியில் என்ன இருக்கோ அதுதான் உண்மையான நிறம்னுவாங்க. அந்த மாதிரி டை அடித்த பிறகு கூட நான் ஒரு சில மாதங்களில் அந்த டை போயிட்டு மறுபடியும் உண்மையான அந்த வெள்ளை முடி தெரியும். அந்த மாதிரி எல்லா உயிருடைய உண்மையான முடியின் நிறம் வெண்மை தானா? அப்போ இவ்வளோ நாள் நம்ம தலைமுடி கருப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் வெறும் சாயமா? நாம் பூசின சாயம் இல்லை, யாரோ பூசிவிட்ட சாயம் போல, வெண்மையான நிறம்தான் இந்த முடிக்கு உண்மையான நிறம் போல என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முதுமை தான் மனிதரின் நிஜ வடிவமா? அப்போ இளமை, குழந்தை பருவம், படிக்க போகிறது, வேலை செய்ய போகிறது, வாழ்க்கையை வாழ்கிறது, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாதா, உண்மையான வடிவம் கிடையாதா? அப்போ மனுஷனுடைய உண்மையான வடிவம் இந்த முதுமை பருவம் தானா அப்படின்னு கேட்குறார். ஏன்னா அதில் தான் நம்ம எல்லாத்தையுமே உணர்கிறோம். நரை பற்றி சொல்கிறாரு, தலையாட்டம் பற்றி சொல்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறார். இளமை ஒப்பனையோ? இந்த இளமைன்றது வெறும் ஒப்பனையா? வெறும் நம்ம நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போடுற ஒப்பனையா? முகத்தில் பூசிக்கிறது, ஆடை கொடுத்துக்கிறது, எல்லாமே வந்து ஒரு ஒப்பனையா? நம்ம நாடகம் முடிஞ்சோடனே நிஜத்துக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம தெருக்கூத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தெருக்கூத்துக்குன்னு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, முகத்துக்கு கலர் பூசத்தில் ஆரம்பித்து அதுக்கான ஆடை கொடுத்ததெல்லாம் இருப்பாங்க. அதை தெருக்கூத்து முடிஞ்சோடனே சாதாரணமாகிடுவாங்க. அந்த மாதிரி இது வெறும் ஒப்பனையா இந்த இளமைன்றது? நரையை பற்றி இன்னும் சொல்கிறார். நரை, இந்த நரை யவன வெள்ளம் வடிந்து போன பின் நுரையா என்று கேட்கிறார். யவனம்னா இளமை. இந்த இளமை காலம், இந்த இளமை வெள்ளம் வடிந்து போன பின்பு வெறும் மிச்சம் இருக்கிற நுரையா? அதாவது காட்டாற்று வெள்ளம் வரும், பெருக்கெடுத்து ஓடும், அப்போது எங்கே பார்த்தாலும் நுரை இந்த கரை ஓரங்களில் படிந்து கிடக்கும். முதல்ல அந்த காட்டாறு வரும்போது நுரையோடு தான் வரும். நம்ம எப்படி கடலில் அலைகள் வரும்போது நுரையோடு வருதோ அதுபோல் அந்த காட்டாற்று வெள்ளம் வரும்போது நுரையோடு தான் வரும். அந்த நுரை கடைசியில் தண்ணி வற்றி போன பிறகு அந்த நுரை மட்டும்தான் இருக்கும். அதுபோல் இளமை வற்றி போன பிறகு இருக்கக்கூடிய நுரை தான் இந்த தலைமுடி நரையா என்று கேட்கிறார். ஓ, இது மூச்சு குதிரை ஓடி களைத்து தள்ளும் நுரை. இந்த குதிரை வேக வேகமாக ஓடி வந்துச்சுன்னா அந்த என்ன நுரை தள்ளும் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மனிதன் என்கிற குதிரை, நாம் குதிரை மாதிரி ஓடி 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 களைத்த பிறகு
வந்த நுரைதான் இந்த நரையா என்கிறார். எதுக்கெல்லாமோ யார் யாருக்கெல்லாமோ நம்ம ஓடி 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 இன்றைக்கு களைத்து போய்விட்டோம். கடைசியில் வயசாயிடுச்சு. இந்த வயசான பிறகு குதிரைக்கு நுரை தள்ளுற மாதிரி தான் நமக்கு தள்ளின நுரை தான் இந்த தலைமுடியா நரையா அப்படின்றார். நரை, இந்த நரை விதவை இயக்கங்களின் வெள்ளாடை என்கிறார். இதெல்லாம் இயக்கங்கள், நிறைவேறாத இயக்கங்களுடைய அடையாளம். வெற்றிலை போட்ட அனுபவங்கள் தடவி விட்டு சென்ற சுண்ணாம்பு என்கிறார். இதெல்லாம் ஒப்பிடுறார் பாருங்கள். வெத்தலை போட்டு சுண்ணாம்பு என்ன பண்ணுவோம், மிச்சம் இருக்கிற சுண்ணாம்பு எங்கேயா தடவிட்டு வந்துடும். அது மாதிரி வெற்றிலை போட்ட அனுபவங்கள், நம்ம சின்ன வயசில் இளமை பருவத்தில் வெற்றிலை போட்டிருப்போம், நல்லா மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்போம். அந்த மகிழ்ச்சியினுடைய மிச்சம்தான் இந்த நரையா என்கிறார். சுண்ணாம்பு வெள்ளை நிறத்தில் இருக்குல்லையே, அதனால் இங்கே சொல்கிறார். சுருக்கங்கள், இந்த சுருக்கங்கள் உயிர் எழுதி கொண்டிருக்கும் ராஜினாமா கடித வரிகள் என்கிறார். இந்த சுருக்கம் இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிர் செத்து கொண்டிருக்கிறது. வேணாம், அந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்றார். இந்த சுருக்கங்கள்லாம் பார்க்கும்போது இருமல், இந்த இருமல் அல்ல, இருமல் இது இருமல் அல்ல, மரணம் உயிர் விட்டு கதவு இடிக்கும் ஓசை என்கிறார். இருமல் வரும்போது சாதாரணமாக இருமல் வரும் எல்லாருக்குமே, இளமை பருவத்தில், குழந்தை பருவத்தில். ஆனால் வயசான பிறகு இருமல் வருதுன்னா இவங்களுக்கு வந்து ஓகே, இது அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்ட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க. இந்த உயிர் உடலை விட்டு போவதற்கான ஒரு ஓசையாக இது எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றார். கண்கள் ஒளிமங்கிய தீபங்கள், கண் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெளிச்சம் குறைஞ்சிட்டே போகுது. செவிகள் போரில் கிழிந்த பறைகள், நல்லா சத்தம் கேட்டுட்ருந்து இப்போ கேட்கல, ஏன்னா அது கிழிந்த பறைகள் ஆகிவிட்டது. நாவு கருகி போன திரி, அதில் இருந்த ஒளி மங்கி போச்சு. அந்த நாக்கு மூலமாக நாம் அறிந்த சுவைகள் ஆயிரம், ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, அது கருகி போன திரி போல் ஆகிவிட்டது, எதற்கும் பயன்படாமல். நாசி படுத்து விட்ட வேட்டை நாய், என்னென்னதெல்லாம் நம்ம வாசனை பிடிச்சிருப்போம், பக்கத்து வீட்டில் ஏதோ நல்ல பயங்கரமான வாசனை வருது, என்னவாக இருக்கும், வீட்டுக்குள்ளே நுழையும் போது கமகமன்னு இருக்கு, என்ன செஞ்சுருக்க அப்படின்ட்டு நாம் அறிந்த வாசனை எல்லாமே அங்கே ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது வயசான பிறகு. அதனால் அது படுத்து விட்ட வேட்டை நாய் என்கிறார். மெய் வெறும் சாம்பல், இந்த உடம்பு எதுக்கும் இல்லாமல் சாம்பலாக போகக்கூடியது அப்படின்றார். உலகத்தையே புரட்ட நெம்புகோல் ஏந்தும் வாலிபத்தின் முன் தான் புரண்டு விடாமல் இருக்க ஊன்றுகோல் பிடிக்கும் முதுமை தலைகுனிகிறது. ஒரு காலத்தில் உலகத்தையே என்னால் வந்து தாங்கி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்வத்தோடு சுற்றணும். ஆனால் இன்றைக்கு தலை வளைஞ்சு குனிஞ்சு எதற்கும் பயனில்லாமல் போகக்கூடிய இந்த முதுமை காலம் இருக்கே, அது இளமை முன் தலைகுனிகிறது என்கிறார். அடுத்து சொல்கிறார், இளமைக்கு போர்க்காலத்து நிராயுத பாணி முதுமை, சமாதான காலத்து ஆயுதபாணி முதுமை என்கிறார். அதாவது இளமை இருக்கு இல்லையா, அந்த இளமைக்கு போர்க்காலத்தில் இது உதவாது. ஏன்னா முதுமை என்பது போர்க்காலத்தில் உதவாது, யாரும் வந்து போருக்கு சேர்த்துக்கிறது இல்லை, வயசானவங்களை யாரும் அது கண்டுக்கிறது இல்லை. அதே மாதிரி வயசான காலத்தில் சமாதானத்திற்காக இந்த முதுமை பயன்படுகிறது. இப்போ சமாதானம் பேசி முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பெரியவங்களை கூப்பிட்டு தான் வந்து சமாதானம் பேசுவாங்க. அந்த மாதிரி சமாதான காலத்தில் ஆயுதமாக இந்த முதுமை பயன்படுகிறது என்கிறார். போதி மர நிழல்தான், ஆனால் சிலர் தான் இங்கே புத்தராகிறார்கள், பலர் உறங்கி விடுகிறார்கள் என்கிறார். இந்த முதுமை என்பது ஒரு போதி மரம் போன்றது தான். நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கும், நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த முதுமை காலத்தில். ஆனால் அப்படி சிலர் தான் தெரிந்து கொண்டு புத்தராக மாறுகிறார்கள். பல பேர் என்ன பண்ணுறாங்க, இறைவனிடம் போய் சேர்ந்து விடுகிறார்கள், உறங்கி விடுகிறார்கள் என்கிறார். இப்போ நம்ம அந்த கிடைத்த போதி மரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவதற்கான மனோநிலையில் இருந்தால் நாமளும் புத்தராகலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாமளும் சாதாரண மனிதர் போல இறந்து மீண்டும் பிறந்து மீண்டும் இந்த வாழ்க்கையை அனுபவித்து மீண்டும் மீண்டும் ஆக பிறந்து பிறவி பெருங்கடலை நீந்த பெரும்பாடு பட வேண்டிய சூழல் உருவாகும். அதனால் இளமைனா என்ன, முதுமைனா என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்குங்க. இளமையை கொண்டாடுங்கள், முதுமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அப்படின்றது தான் வந்து இந்த கவிதையில் ரொம்ப அழகாக வந்து அப்துல் ரஹ்மான் சொல்லியிருக்கார். இந்த கவிதை இதற்கு நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன்.